ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் எம்ஜே. இன்னைக்கு சாட்டர்டே, எவ்ரி சாட்டர்டே வந்து நம்ம எஸ்டிஎஸ் ஹோசூர் சேனலில் புது விதமான அப்டேட் நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மண்டேலேருந்து சாட்டர்டே ஃப்ரைடே வரைக்கும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நமக்கு நடந்த விஷயம்லாம் தெரியாமல் போயிடுச்சு, நம்ம பார்க்க முடியாமல் போயிடுச்சு, டைம் இல்லையே அப்படின்னு தயவுசெய்து ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் நடந்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எல்லாத்தையுமே எடுத்து நான் சூப்பராக இன்றைக்கி வீடியோவாக போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி வீடியோவில் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையா இருக்குது. அதில் எக்ஸாம்பிள் நான் ஒரு 2 பாயிண்ட் சொல்கிறேன். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகாமல் வீட்டிலேருந்தே அந்த வேலையெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸில் எரர் வருது இல்லைங்களா, அதை அன்இன்ஸ்டால் பண்ணாமல் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். 29 ஏஜ் கேர்ள் வந்து 8 இயர்ஸ் வயசானவர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எப்படி ஏன் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நியூஸ் இருக்குது, சுவாரஸ்யமான நியூஸ் நிறையா இருக்குது. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்டர்டைன்மெண்டான விஷயங்களும் இதில் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் எம்ஜே. இன்னைக்கு சாட்டர்டே அப்டேட்ஸில் நான் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிக்டாக் சேலைக்கு அப்ளிகேஷனுக்கு மாற்றா ஒரு புதிய அப்ளிகேஷனை ஒரு கேர்ள் உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு பேர் வந்து டிக் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்பவே நீங்க பிளே ஸ்டோர்ல போய் டிஹெச்ஏகே ஒரு ஆப் ஓபன் ஆகும், நீங்க ஜாலியா பழையபடி டிக்டாக் ஆப் மாதிரி இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அது மட்டும் இல்லைங்க, இந்த அப்ளிகேஷனை கண்டுபிடிச்சவங்க இங்கிலாந்துல இருக்கக்கூடிய 17 இயர்ஸ் ஓல்டு இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு சிறுமி. அவங்க பேர் சாய்னா சோதி அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே பெருமையா இருக்குங்க. இது அடுத்து சாட்டர்டே அப்டேட்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, தெலுங்கு பட உலகிற்கு செல்கிறார் சங்கர். அதாவது மிக பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் உங்க எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டா வந்து எந்திரன் 2, எந்திரன் 1 இந்த மாதிரி நிறைய படம் எடுத்திருக்காரு சிவாஜி, அதுக்கப்புறம் முதல்வன். இந்த மாதிரி அவர் படம் அப்படின்னாவே அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிரம்மாண்டம் இருக்கும், அதுக்கான ரசிகர்களும் இருப்பாங்க. ஸோ அப்படி பாக்கிறப்ப அவர் கொஞ்ச நாள படம் எதுவும் எடுக்காம இருந்தாரு, ஏதோ இந்தியன் டியூப் மட்டும் எடுத்துட்டு இருக்கதா சொன்னாங்க. பட் அதை பத்தி நான் சரியான அப்டேட் வரல. இந்த கண்டிஷன்ல அவர் வந்து தெலுங்குக்கு வந்து சென்றாரு அப்படிங்கிறது ஒரு நியூஸா வந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஆக்டர் ராம் சரணின் 15வது படத்தை இயக்குகிறார் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர். அவரோட 15th பிலிம் வந்து அவர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இது மிகப்பெரிய செலவுல வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் தெலுங்கு, தமிழ் மற்றும் இந்திய மொழிகளில் ஒரே நேரத்தில் வெளியாகிறது. அது மட்டும் இல்ல, இது எல்லா லாங்குவேஜ்லயும் சேம் டைம் வந்து ரிலீஸ் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. வாங்க சாட்டர்டே அப்டேட்ஸ்ல அடுத்த நியூஸ் என்னங்கறத. ஸ்பென் வந்து 80 வயசு கிழவனை வந்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, இந்த ஒரு செய்தி நடந்திருக்கு. என்னடா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, நான் என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்க போறோங்கிறது நமக்கே தெரியல. அதை பத்தி அவங்க கிட்ட கேட்டா அவர் வந்து இந்த பொண்ணை வந்து நல்லா பாத்துக்கிட்டாரு, அதனால இவர் மேல எனக்கு லவ் வந்துருச்சு, அதனால இவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க கல்யாணத்துக்கு வந்து சாட்சி கையெழுத்து வந்து அந்த கிழவனோட பொண்ணு, அவங்களுக்கு வயசு வந்து 56, அவங்க தான் வந்து சாட்சி கையெழுத்து போட்டு மேரிட் ஆயிரு கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு வினோதமான சம்பவம் ஃபாரின்ல நடந்திருக்குங்க. சாட்டர்டே அப்டேட் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போகுது, இன்றைய காலத்தில் இல்லத்தரசிகளின் சேமிப்பு முக்கிய பங்கு வகிப்பது அஞ்சலகம். அதாவது வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அப்புறம் வந்து பெண்களுக்கு இவங்களுக்குலாம் வந்து போஸ்ட் ஆபீஸ் வந்து ஒரு சேமிப்பு கணக்கு ரொம்ப முக்கியமானதாக வகிக்குது. அப்படி பார்க்குறப்ப அவங்களோட சேமிப்பு எல்லாமே இப்போ சமயக்கட்டிலையும் முடிஞ்சு போயிருது. அதாவது 5.5 1 ரூபா 2 ரூபா சேர்த்து வைக்கிறது, 1 இயர் போட்டு சேர்த்து வைக்கிறது, இப்படி அவங்களோட லைஃப் முடிஞ்சிருது. ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. போஸ்ட் ஆஃபீஸில் நிறையா ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அவங்க சேர்த்து வச்சு பயன்படணும் அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீட்டிலே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வீட்டில் இருந்து ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப் மூலியமாக நீங்கள் வந்து சேமிப்பு கணக்கு, சேவிங்ஸ் அக்கௌண்ட், போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, 1 இயருக்குள்ள போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு என்ட்ரி மட்டும் போட்டு வந்துடணும். பண்ணிட்டீங்கன்னா அந்த சேமிப்பு கணக்கை நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, IPPP அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷன் மூலம் இந்த சிஸ்டம் தொடங்கியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னாவே உங்களோட ப்ரொஃபைல் சம்மந்தமான டேட்டாலாம் கேட்கும், உங்களோட ஃபோன் நம்பர், மெயில் அட்ரஸ் இதெல்லாம் கேட்கும். பட் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, பேன் கார்டில் இருக்கக்கூடிய நேம், ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நேம் ரெண்டு மேட்ச் ஆன மட்டும் தான் அந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஏதாவது உங்களுக்கு எரர் வந்தது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து அந்த ஆப்பில் அந்த ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டோட நேமை வந்து வெரிஃபை பண்ணீங்கன்னா சரியாயிரும். அது மட்டும் இல்லைங்க, இதை ஓப்பன் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் வந்து பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸாக இருக்கணும், இந்தியன்ஸாக இருக்கணும். முதல்ல தொடங்குறதுக்கு IPPP அந்த அப்ளிகேஷனை வந்து ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பிளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆதார் என்ன, பேன் நம்பர் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உடனே இந்த கணக்கை தொடங்கிடலாம். ஸோ 1 இயருக்குள்ளே நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு இது சம்மந்தமாக ஒரு இந்த டேட்டாவை சொல்லி ஒரு என்ட்ரி மட்டும் போட்டுட்டிங்கன்னா கண்டினியூ ஆகும், அதுக்கு 1 இயர் டைம் தர்றாங்க. ஸோ உடனே வந்து நீங்கள் இந்த சம்மந்தமான அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சேவிங்ஸை தொடங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு சாட்டர்டே அப்டேட்ஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்களோட மொபைல் ஃபோனில் ஒரு ஆப்பை பற்றின நியூஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதில் ஏதோ ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து திடீர்னு எரர் வந்துடும். நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க, அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் அன்இன்ஸ்டால் பண்ணாமையே இந்த மாதிரி எரர் வர்றதை எப்படி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கிற இன்ஸ்டாலேஷனையும் ரெஃப்ரெஷ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வீடியோவோட நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபைலெக்ஸ் ஆப்பு, இதில் ஒரு எரர் வருது அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், செட்டிங்ஸில் போய் அதில் ஆப் செட்டிங்ஸில் போய் மேனேஜ் ஆப்ஸ் அப்படின்னு
ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், அதுல போயிட்டு எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு எரர் வருதோ அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி அதுல கீழே வந்து ஃபோர்ஸ் ஸ்டாப் அப்படின்னு இருக்கும், அந்த ஃபோர்ஸ் ஸ்டாப் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளியர் டேட்டா அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி கிளியர் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா நீங்க சேவ் பண்ண டேட்டா எல்லாம் கிளியர் ஆயிரும். திரும்ப நீங்க பேக் வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க ஃப்ரெஷ்ஷா இன்ஸ்டால் பண்றப்ப யூஸ் பண்றப்ப எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணலாம், எரர் எல்லாம் கிளியர் ஆயிரும். கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, திருப்பூர்ல வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு குழந்தைகள் வந்து அடுத்தடுத்து இறந்துருக்காங்க. அது எதனாலன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சிருக்காரு, அவங்களோட ரெண்டு குழந்தைங்க தான் இறந்து போனது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் டெய்லி வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடையில ஒர்க் பண்ணிட்டு நைட்டு 9-10 மணிக்கு மேல கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றப்ப குழந்தைங்களுக்கு வந்து அந்த மீதி மிச்சமாகற அந்த நூடுல்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்டு, அந்த ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொண்டு கொடுப்பாரு, இது வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த குழந்தைங்க இறந்து போன அன்னைக்கு முத நாள் இதே மாதிரி அவர் நூடுல்ஸ், இந்த ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் கொண்டு கொடுத்துருக்காரு, சாப்பிட்டு படுத்துறாங்க. காலையில எழுந்திரிச்சு பாக்குறப்ப குழந்தைங்க எந்திரிக்கவே இல்ல, ரொம்பவே மயக்கத்திலே இருந்திருக்காங்க. அவர் பயந்து போய் ஆஸ்பத்திரி கூட்டி போயிருக்காரு, அங்க அவங்க பார்த்துட்டு குழந்தை இறந்து இவ்வளவு நேரம் ஆயிருச்சு, 2-3 hours ஆயிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே பெத்தவங்க தாங்கிக்கவே முடியல, ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தையும் மயக்கம் ஆயிருக்கு, அதை செக் பண்ணிருக்காங்க, அதுக்குள்ள அதுக்கும் உயிர் போயிருச்சு. சோ டாக்டர் என்ன சொல்லிருக்காருன்னா இவங்க நைட்டு நீங்க கொடுத்த அப்நார்மல் ஃபுட் வந்து செரிமான ஆகாம அவங்களுக்கு வந்து மூச்சுக்குழாய் வந்து அடைச்சு இறந்துருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. அதை செக் பண்றதுக்காண்டி அவங்க வந்து ஏதோ ஒரு இறந்து போன அந்த பாடியை வந்து ஏதோ சம் செக்அப்லாம் பண்ணி பாத்துருக்காங்க, கன்ஃபார்மா அதுதான் ரீசன் ஆயிருக்கு, அவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க பேரண்ட்ஸ். சோ இந்த வீடியோல இருந்து நான் என்ன சொல்றேன்னா தயவு செய்து வந்து நம்ம குழந்தைங்களுக்கு, உங்க குழந்தைங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு நீங்க சொல்றது என்னன்னா ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னா தயவு செய்து ஃபாஸ்ட் ஃபுட் வந்து கொடுக்கவே கொடுக்காதீங்க. குழந்தைங்களுக்கு அது சம்பந்தமா அறிமுகமே படுத்தாதீங்க. அது வெளியே போனீங்கன்னா கூட அப்பா அது எனக்கு வேணும், அம்மா எனக்கு வேணும்னு கேட்டா கூட அதெல்லாம் வந்து சாப்பிட பொருள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்க தட்டி கழிச்சீங்கன்னா நம்ம குடும்பம், நம்ம பக்கத்தில் இருக்கிற குடும்பம், ரிலேஷன் எல்லாத்தையும் நம்ம சேஃபா வச்சுக்கலாங்கிறது இந்த வீடியோல இருந்து சொல்றேன். தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி அடுத்த சாட்டர்டே அப்டேட்ஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், உங்கள் எம்ஜே. பை பை.